வணக்கம். 6 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மாநிலம் முழுவதும் 7,500 கோடி ரூபாயில் சாலைகளை மேம்பாட்டும் பணிகள். நிர்வாக அனுமதி வழங்கியது தமிழ்நாடு அரசு. அதிமுகவில் இன்றும் நாளையும் 2வது கட்ட உட்கட்சி தேர்தல். அமைப்பு ரீதியிலான 40 மாவட்டங்களில் நடத்த ஏற்பாடு. ஒரே பெயரில் பல மின் இணைப்புகளை பெற்று மோசடி செய்வதாக புகார். வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் ஆய்வு நடத்த மின்வாரிய தலைமை பொறியாளர் உத்தரவு. மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கான கவுன்சிலிங் இன்று தொடக்கம். முதற்கட்டமாக மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்களின் வாரிசுகளுக்கு நடைபெறும். மேகதாது அணை திட்டத்தை செயல்படுத்துவது உறுதி. சட்டப்பேரவையில் கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை திட்டவட்டம். இலங்கை கடற்படை சிறைப்பிடித்தவர்களை மீட்கக் கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று உண்ணாவிரதம். 68 பேரையும் விடுவிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலினிடம் மத்திய அரசு உறுதி. 5 கடல் மைல் தொலைவுக்குள் மீன்பிடித்தால் நடவடிக்கை. தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தினாலும் மீன்கள் பறிமுதல் என மயிலாடுதுறை ஆட்சியர் எச்சரிக்கை. டெல்டா வகையை விட ஓமிக்ரான் தொற்றின் பரவல் வேகம் 3 மடங்கு அதிகம். திருமணம் மற்றும் இறுதிச் சடங்கு நிகழ்வுகளில் குறைவான நபர்களை பங்கேற்க செய்ய மத்திய அரசு அறிவுரை. கடும் எதிர்ப்புகளுக்கிடையே மாநிலங்களவையிலும் நிறைவேறியது தேர்தல் சீர்திருத்த மசோதா. பெண்களின் திருமண வயதை 21ஆக உயர்த்தும் மசோதா நிலைக்குழுவுக்கு அனுப்பி வைப்பு. அமெரிக்காவில் கொரோனா தடுப்பூசி மையங்களை அதிகரிக்க முடிவு. வீடுகளிலேயே இலவசமாக 50 கோடி பரிசோதனைகளை மேற்கொள்ளப்படும் என்று அதிபர் ஜோ பைடன் அறிவிப்பு. தேசிய ஜூனியர் ஹாக்கி தொடரில் இன்று நடைபெறுகிறது காலிறுதி ஆட்டங்கள். ஹரியானா அணியை எதிர்கொள்கிறது தமிழகம். ஒரே பெயரில் பல மின் இணைப்புகளை பெற்று முறை